Project Ice Worm. இதை பத்திலாம் நம்ம தெளிவா ஆர்டிக் பாகம் இரண்டுல பார்த்துட்டோம். இது ஆர்டிக் பாகம் மூன்று. ஸோ போன பதிவில் ஹிட்லர் வந்திருந்தார், அதே மாதிரி அமெரிக்காவினுடைய ரகசிய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்திருந்தது. அப்படின்னா இந்த பதிவில் அமெரிக்காவினுடைய ரகசிய ப்ராஜெக்ட் வராதா, இல்லை வேற யாராவது சீனா இந்தியா இவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், இதெல்லாம் வராதா என்று கேட்டால், இதற்கான பலவிதமான விடைகள் இந்த ஒரு பதிவிலிருந்து கிடைக்கப் போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பொதுவாக யுத்தம் அப்படின்னு சொல்லும்போதே அது கடல் வழியாகவோ இல்லாட்டி தரைமார்க்கம் வழியாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் பார்த்துருக்கோம். ஆனால் வேர்ல்டு வார் த்ரீ நிச்சயமாக ஆர்டிக் பகுதியிலிருந்து தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லி பல விஞ்ஞானிகள் கருத்து கூறினார்கள். குறிப்பாக ஹிட்லர் கூட ஆர்டிக் பகுதியில் பலவிதமான பொக்கிஷங்கள் இருப்பதாக நம்பினார். அதன் காரணமாக தான் அவர்களுடைய படையை அங்கே அனுப்பினார் என்பது வேறொரு வரலாறாக இருக்கிறது. அதற்காகத்தான் ரொம்ப பெரிய அளவில் இந்த கோல்டு வார், இந்த பனிப்போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக பலவிதமான ப்ராஜெக்டுகளை அந்த ஆர்டிக் பகுதிகளிலே செய்தது. ஸோ ரஷ்யாவை தாக்க வேண்டும் என்றால் ஆர்டிக் பகுதி வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்தின் அடுத்த சொத்து நிறைந்த பகுதி எது என்று கேட்டால், கடைசி சொத்து நிறைந்த பகுதி எது என்று கேட்டால் ஆர்டிக் பகுதி தான். இதை நான் சொல்லலை, அமெரிக்காவின் ஜியோலஜிக்கல் சர்வே சொல்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு ஜியோலஜிக்கல் சர்வே 2009 வருடம் வெளியிடப்படுகிறது. அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரையிலும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படாத ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் எரிபொருளாக இருக்கட்டும், அது எல்லாமே 70% இந்த ஆர்டிக் பகுதியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். 2009 முன்பு வரை அமெரிக்காவினுடைய முழு நாட்டமும் மத்திய கிழக்கு பகுதிகளாக இருந்தது. நமக்கெல்லாம் தெரியும், ஈரான் ஈராக் எகிப்து இந்த இடத்துலலாம் அமெரிக்கா விளையாட விளையாட்டே கிடையாது. ஸோ அதன் பிறகு தான், 2009 பிறகு தான் அவங்களுடைய பாலிசியில் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் வருகிறது. ஆர்டிக் பகுதியும் நமக்கு முக்கியமான பகுதி தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெரிய ஏற்பாடெல்லாமே செய்து வருகிறார்கள். அதற்கு முன்பாகவே அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தது. ஸோ அங்கே நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு, விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் முனைப்புடன் இருக்கும்போது தான் சீனாவும் இந்த கோதாவில் குதிக்கிறது. 2013 வருடம் சீனாவும் இந்தியாவும் ஆர்டிக் கவுன்சிலில் ஒரு அப்சர்வர் நாடாக வந்து நிற்கிறார்கள். ஸோ அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு முன்பாக ஆர்டிக் கவுன்சில்னா என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்டிக் கவுன்சில்னா நம்ம சொன்ன அந்த ஆர்டிக் வளையம் இருக்கு பாருங்க, அந்த வளையத்தை சுற்றி இருக்கும் நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கவுன்சில் தான் ஆர்டிக் கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கவுன்சிலை சுற்றி இருக்கும் நாடுகள், கிட்ட இருக்கிற நாடுகள் இல்லாட்டி அவர்களுடைய நட்பு நாடுகள், இவர்களை அவங்க அப்சர்வராக ஆட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த ஒரு நிலைமையில் தான் இப்போ சீனாவும் யாரு நம்ம இந்தியாவும் அப்சர்வராக வந்தாங்க. சீனா அப்சர்வராக வருவதற்கு மிக முக்கியமான வேறொரு காரணமும் இருக்கிறது. 2011-12 இந்த ஒரு காலகட்டத்தில் சீனா ஆர்டிக் பகுதியை குறித்து பலவிதமான சோதனைகளில் ஈடுபடுகிறார்கள். உடனே அவங்களுடைய சோதனை ஒரு ரிசர்ச் பேப்பராக வெளிவருகிறது. அந்த ரிசர்ச் பேப்பரை நீங்கள் மறுபடியும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணணும்னா, ஏ நாட்டில் ஒரு ரிசர்ச்சிங் லேப் நான் கிரியேட் பண்ணுறேன், அந்த லேபில் நீங்கள்லாம் வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி சீனா பல நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கிறது. அது ஐஸ்லாண்டாக இருக்கட்டும், ஃபின்லாண்டாக இருக்கட்டும், டென்மார்க்காக இருக்கட்டும், எல்லா நாடுகளுக்குமே இவங்க ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. கனடாவை சேர்ந்த பல விஞ்ஞானிகள் இப்படி எல்லாருமே வந்து சீனாவில் வந்து அவங்க அந்த ரிசர்ச் பேப்பரை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கடைசியாக நார்வேட்ட போய் சீன அரசாங்கம் கேட்கிறது, என்னுடைய நாட்டில் நான் செஞ்ச ரிசர்ச் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த ரிசர்ச்சை மேலும் வலு சேர்க்கும் விதமாக வேறொரு லேபு செய்யணும்னா உங்கள் நாட்டில் தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கு, ஸோ உங்கள் நாட்டில் எங்களுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு நார்வேட்ட வராங்க. அப்போ நார்வேயும் அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இப்படி 2012 வருடம் வந்துருச்சு. 2012 தான் இந்த உலகம் எதிர்பாராத ஒரு சின்ன திருப்பம் நடைபெற்றது. இரண்டு கம்யூனிச நாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, சீனாவினுடைய கப்பல் ரஷ்யாவின் ஒரு கடல் எல்லை வழியாக ஆர்டிக் நிலப்பகுதிக்குள் நுழைகிறது. அப்படி நுழையும் போது ரஷ்யா கடல் எல்லை வீரர்கள் என்ன சொல்றாங்க, நீ இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாது, இல்லாட்டி இந்த எல்லைக்குள்ள வரக்கூடாது, ஆர்டிக் பகுதியை நீ ரொம்ப பெரிய அளவில் அபகரிக்க நினைக்கிறாய், எனவே நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. இது 2012. அடுத்ததாக 2013 நிறைய விதமான ப்ராஜெக்ட் என்ன செய்யறாங்க, சீன நாடு எல்லா நாடுகளிலும் போய் நான் உனக்கு செஞ்சு தரேன் நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான ப்ராஜெக்ட்ல சைன் வாங்குறாங்க. அதுல முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பவர் ஆஃப் சைபீரியா என்று சொல்வார்கள். அந்த ப்ராஜெக்ட் MLLNG அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 30% பங்குகள் இப்போ இது யாருக்கு இருக்கிறது, சீனாவுக்கு இருக்கிறது. இது எல்லாமே இந்த 2013-2014 இந்த ஒரு காலகட்டத்தில் சீன அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிளான் அப்படின்னு சொல்லலாம். 2014 கிரீமியாவை ரஷ்யா ஆக்கிரமித்துக் கொள்கிறது, இல்லாட்டி அவங்களுடைய பக்கம் இழுத்து வைத்துக் கொள்கிறது. இது அமெரிக்காவுக்கு மிகவும் ஒரு எரிச்சலை ஏற்படுத்திய அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் எல்லாமே அமெரிக்கா விதிக்கிறது. அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு நான் உதவுகிறேன் என்று சொல்லி சீனா உதவ, அதன் பிறகு அதாவது 2013 இந்த ஒரு வருடம் 2020 வரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 35 முறைக்கு மேற்பட்ட முறை சீனாவின் அதிபர் ரஷ்யாவுக்கும் இல்லாட்டி ரஷ்யாவினுடைய யாராவது பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் சீனாவுக்கும் வந்து செஞ்சிருக்கிறார்கள் பலவிதமான ப்ராஜெக்ட்ல கையெழுத்து வாங்குவதற்காகத்தான்.
இது எல்லாமே ஆர்டிக் நிலப்பகுதியை மையப்படுத்தி இருக்கும் மிக முக்கியமான உலக அரசியல் என்று சொல்லலாம். ஸோ அந்த ஹைட்ரோ கார்பன் இருக்கு, இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் மினரல்ஸ் இருக்கு, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் என்பது கூடுதலாக இருக்கிறது, குறிப்பாக கிரீன்லாண்டில் ஐஸ்வோம் என்கிற ஒரு ப்ராஜெக்டின் எச்சம் இருக்கிறது. இவ்வளோ இருக்கும் இந்த ஒரு பட்சத்தில் அமெரிக்கா மட்டும் இதை சும்மா விட்டுருமா என்று கேட்டால், அவங்களும் நார்வே கூட அடிக்கடி நாங்கள் நேட்டோ படை வழியாக கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகிறோம் என்று சொல்வார். ஸோ நார்வே அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டை நீங்கள் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜிடிபியில் 2% அதிகரித்திருக்கிறார்கள் அவங்களுடைய மிலிட்ரி எக்ஸசைஸுக்காக மட்டுமே. கனடாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டிக் நேவல் ஃப்ளோட்டில்லா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அது ஒரு 20-25 ப்ராஜெக்ட் என்று சொல்லலாம். ஸோ இந்த ஒரு 25 ப்ராஜெக்ட்ல என்ன செய்ய போறாங்க, அவங்களுடைய எல்லையை சுற்றி இருக்கும் ஆர்டிக் பகுதிகளில் டிஃபென்ஸ் என்பதை 70% அதிகரிக்க போகிறார்கள் என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நேட்டோ படைக்கு என்ன அங்க வேலை? உண்மையிலேயே நார்வேக்கும் அமெரிக்காக்கும் இருக்கும் அந்த ஒரு உறவில் ஏதாவது மறைமுகமான தன்மை இருக்கிறதா என்று கேட்டால், இந்த நேரத்தில் வேறொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. டென்மார்க்கிட்ட இருந்து கிரீன்லாண்டை நான் விலைக்கு வாங்கிருவேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார்கள். அதே ஒரு நிலைமையில் நார்வேயில் இருக்கிற பல தீவுகள், நார்வே கிட்ட இருக்கிற தீவுகளை டொனால்டு ட்ரம்ப் அப்படி இல்லைன்னா அமெரிக்க நாட்டவர்கள் வாங்குவதற்கு ரொம்ப பெரிய விருப்பத்தை தெரிவித்தார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 6 மலை குன்றுகளில் இவர்களுடைய அமெரிக்காவினுடைய பலவிதமான ஆயுதம் ஏந்திய வண்டிகள், அவர்களுடைய இராணுவத்திற்கு தேவையான பலவிதமான ஆயுதங்கள், இது எல்லாமே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4,600 மேற்பட்ட இராணுவ வீரர்களுக்கு தேவையான அத்தனை விதமான ஆயுதங்களும் நார்வே நாட்டின் ஒரு தீவில் வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்த வண்ணம் தான் இருக்கிறது. இதை குறித்து உலக நாடுகள் பலவிதமான சர்ச்சைகளை எழுப்பியது. ஆனால் அந்த நேரத்திலலாம் நாங்கள் கூட்டு இராணுவ பயிற்சி மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் அங்கே மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை பதுக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏன் அந்த இடத்துல இராணுவத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், அமெரிக்கா இதன் காரணமாக நார்வேக்கு கொஞ்சம் பணத்தை வேற கொடுத்துட்டே இருக்காங்களாம், வாடகை மாதிரி. ஏன்னா ஒரு கட்டத்தில் யுத்தம் வந்துவிட்டது என்றால் ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக அமெரிக்காவிடமிருந்து படை அங்கே செல்வதற்கு ரொம்ப காலதாமதம் ஏற்படும். ஆனால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கும் ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நார்வே இருக்கு. அந்த இடத்துலேருந்து அவங்களுடைய படைகளை மறுபடி ரஷ்யாவுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதன் காரணமாகத்தான் இன்றளவும் நார்வே தீவுகளில் அவங்களுடைய ரகசிய இராணுவ படைகளை அமெரிக்கா வைத்திருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. ஸோ அமெரிக்கா அங்கே இராணுவ படைகளை வைத்திருக்கும் போது ரஷ்யா மட்டும் அங்கே இராணுவ படையை வைத்திருக்காமல் இருக்குமா? இந்த ஒரு நேரத்தில் தான் மறுபடியும் நம்ம ஒரு 2 முன்பாக ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம், INF ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அந்த நியூ ஸ்டார்ட் என்கிற அந்த ஒப்பந்தத்தில் தான் சீனாவையும் இதில் சேர்க்க வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் என்கிற வேறொரு செய்தியை நம்ம பார்த்தோம். அந்த ஒப்பந்தம் முடிவடையும் தினம் பிப்ரவரி மாதம் 2021 வருடம், அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரியோடு அந்த ஒரு ஒப்பந்தம் என்ன ஆகிறது, காலாவதி ஆகிறது. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது, இந்த 2 நாடுகள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இவ்வளவுதான் ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும் எதிரி நாட்டுக்காக. இப்போ ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு எதிராக இத்தனை ஆயுதங்கள் தான் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த நியூ ஸ்டார்ட் என்கிற ஒப்பந்தம். இதன் அடிப்படையில் ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக எந்தெந்த இடங்களில் ஆயுதங்களை வைத்திருக்கிறது என்கிற அந்த லிஸ்ட்டை இவங்களுக்கு, அதாவது இதற்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த கமிட்டிக்கு ரஷ்யா கொடுத்தே ஆக வேண்டும். அந்த கமிட்டியின் சார்பாக கடைசியாக ஒரு பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நியூ ஸ்டார்ட் எப்படி சொல்லுவாங்க, நியூ ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி என்று அழைப்பார்கள். அதன்படி 700 சிஸ்டம்ஸ், அதாவது 700 வகையான ஏவுகணைகளை செலுத்தும் டெலிவரி சிஸ்டத்தை தான் ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக வைத்திருக்க முடியும். அது எந்த நாடாக இருக்கட்டும், அமெரிக்காவின் எல்லையோரம் இருக்கும் பகுதிகளில் வெறும் 700 டெலிவரி சிஸ்டத்தை தான் வைக்க முடியும். அந்த 700 டெலிவரி சிஸ்டம் வழியாக 1,500 ஏவுகணைகள் தான் செலுத்த முடியும், அதாவது வார்ஹெட்ஸ் என்று அழைப்பார்கள், அவ்வளோதான் அவங்களால வைக்க முடியும். இதுதான் அந்த நியூ ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டி நியூ ஸ்டார்ட் என்கிற ஒப்பந்தம். இந்த அடிப்படையில் இப்போது எத்தனை ஏவுகணைகளை ரஷ்யா வைத்திருக்கிறது என்று கேட்டால், கிட்டத்தட்ட 350 மேற்பட்ட டெலிவரி சிஸ்டத்தை இப்போ அவங்க என்ன செஞ்சு வச்சுட்டாங்க, ரெடியா அமெரிக்காவுக்கு எதிராக வைத்திருக்கிறார்கள். அதை குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனா 66 ஹெவி பாம்பர்ஸ், 286 ICBMs அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 12 சப்மரைன்ஸ் நீர்மூழ்கி கப்பல், அதன் கூடவே 160 SLBMs வச்சிருக்காங்க. இப்படி ஓவராலா ஒரு கணக்கு போட்டு பார்த்தாலும் 500 வார்ஹெட் இருக்கும் என்று அந்த அமைப்பு சொல்கிறது. ஸோ இப்படி 2 நாடுகளும் அவர்களுடைய ஒப்பந்தங்களை மீறி பலவிதமான ரகசிய இடங்களிலும் ஏவுகணைகளையும் அதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பங்களையும் மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஸோ ரஷ்யா இந்தியாவுக்கு வரும்போது வேறொரு டீலிங்கும் நடந்துச்சு. ரஷ்யாவுக்கும் சென்னைக்கும் இடையே ஒரு கடல்வழி பாதையை உருவாக்க வேண்டும் என்கிறது தான் அந்த டீலிங், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த டீலிங்கை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா படிக்கணும்னா, ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்ட வேறொரு டீலிங் இருக்குது,
போலார் சில்க் ரோடு என்பதுதான். இந்த போலார் சில்க் ரோடு யாருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்? இந்த சீனாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த ஒரு இமேஜை மட்டும் பார்த்துக்கோங்களேன். இதில் ப்ளூ கலரில் காண்பிப்பது இப்போது இருக்கும் ஒரு ரூட், ரெட் கலரில் ஒரு லைனாக காணிச்சிருக்கோம் பாருங்க, அதுதான் இனி வரப்போகிற ஒரு ரூட். அப்படி இல்லைனா இப்போது அந்த ரூட் ஓவராலாக கிளியர் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த ரூட் மட்டும் கிளியர் ஆயிருச்சுன்னா சீனா ஒரு இடத்திற்கு 45 தினங்களுக்கு பிறகு செல்லுமானால் இந்த ஒரு ரூட் வழியாக வெறும் 30 இல்லாட்டி 35 தினங்களுக்குள் சென்றுவிட முடியும். எரிபொருள் மிச்சம், காலம் மிச்சம், இப்படி நிறைய விதத்தில் லாபங்கள் சீனாவுக்கு இருக்கிறது. இந்த ஒரு போலார் சில்க் ரூட் ப்ராஜெக்டில் தான் இந்தியாவும் ஒரு அங்கமாக மாறும். ஆனால் அதற்கும் சீனாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நமக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும்தான் டீலிங். ஸோ இந்தியா இவ்வளோதான் செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, பல நாடுகள் கூட நம்ம ஓஎன்ஜிசி இருக்கு பாருங்க, ஹைட்ரோ கார்பன், இப்போ மீத்தேன் நீத்தேன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் ஆர்க்டிக் கடல் பகுதியிலிருந்து ஹைட்ரோ கார்பனை எடுக்கும் திட்டங்களும் இப்போதும் பலவிதமான நாடுகளில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது வேறொரு செய்தி. ஸோ ஆர்க்டிக் கடல் பகுதியில் இருக்கும் அனைத்து விதமான இயற்கை வளங்களை எடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு பிளானே அங்கே நடைபெற்றிருக்கும் போது அந்த இடத்துல புதிய கண்டுபிடிப்புகள் என்ன வேண்டும் என்று கேட்டால் பனிக்கட்டிகளை உடைக்கும் கப்பல்கள் வேண்டும், ஐஸ் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது கோலாச்சி நிற்கும் ஒரு நாடு ரஷ்யா தான். ரஷ்யாட்ட தான் நிறைய ஐஸ் பிரேக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசாக அதில் உதயமாக இருக்கும் ஒரு நாடு தான் சீனா. அதுலேயும் குறிப்பாக சீனா போன வருடம் என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, நியூக்ளியர் பவரில் ஓடக்கூடிய ஒரு ஐஸ் பிரேக்கரை நாங்கள் தயாரித்து ஆர்க்டிக் கவுன்சிலுக்கு சமர்ப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ரெடி ஆயிருச்சுன்னா ஆர்க்டிக் கடல் பகுதியை அந்த பனிக்கட்டியை உடைக்கும் பொறுப்பு சீனாவுக்கு மொத்தமாக தாரை வார்க்கப்படும். கிட்டத்தட்ட 30,000 டன் எடையுள்ள அந்த ஒரு கப்பல் மிக விரைவில் செயல்படுத்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பும் இந்த ஒரு வருடம் வந்த வண்ணம் இருந்தது. நம்ம சொல்றதெல்லாம் பார்த்தா நிறைய விதமான ஆய்வுகள் அங்கே நடைபெறுகிறது, கடல் வளங்கள், எண்ணெய் வளங்கள் அங்கிருந்து எடுக்கப்படுகின்றன. அப்ப இதெல்லாம் கண்காணிப்பதற்காக சேட்டலைட்டை நிறைய பேர் விட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்று கேட்டால் உண்மையில் 5 சேட்டலைட்டுகள் ஆர்க்டிக் கடல் பகுதியை மட்டுமே ஆய்வு செய்வதற்காக பல நாடுகளால் ஏவப்பட்டிருக்கின்றன. குறிப்பா ஒரு 3 சேட்டலைட்டை தெரிந்து கொள்ளுங்கள். கிரேஸ் அப்படிங்கிற நாசாவினுடைய சேட்டலைட், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ESA-வினுடைய சென்டினல் 2 என்கிற ஒரு சேட்டலைட், அதே மாதிரி கிரையோசா 2 என்று அழைப்பார்கள். இப்படி பலவிதமான செயற்கை கோள்களும் ஆர்க்டிக் கடல் பகுதியில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, யார் எந்த இடத்திற்கு வருகிறார்கள், இதை துல்லியமாக படம் பிடித்து அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். உலக அரசியல், உலக போர், இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளியாக ஆர்க்டிக் பகுதி இருக்கும்போது அண்டார்டிகா பகுதி எப்படி இருக்கிறது? அண்டார்டிகாவினுடைய அந்த ஒரு பனிப்பாறைகளையும் ஆர்க்டிக் பகுதியில் இருக்கும் பனிப்பாறைகளையும் நாம் எடுத்து சோதித்து பார்த்தால் எது ரொம்பவே இளமையான பனிப்பாறை என்று கேட்டால் அது ஆர்க்டிக் கடல் பகுதியில் இருக்கும் பனிப்பாறைகள் தான். அந்த பனிப்பாறைகள் தான் இப்போ உருக உருக அங்கே மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இல்லாட்டி ஒரு உலக அரசியல் அதை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ உலகம் அழிவதற்கான ஒரு யுத்தம் அந்த பகுதியிலிருந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் போர் வழியாக எல்லா நாடுகளுமே அழிந்து கடைசியாக விவசாயத்துக்கு எந்த ஒரு நிலப்பகுதியும் இல்லாமல் இருக்கும்போது இல்லாட்டி விதைகள் எதுவுமே இல்லைன்னா அதற்கும் ஆர்க்டிக் பகுதியில் தான் பல நாடுகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேபை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ஸ்வால்பர்ட் டூம்ஸ்டே சீட் வேலட் என்பதுதான். நம்ம நாட்டில் கிடைக்காத நம்ம நாட்டு ரக விதைகள் கூட டூம்ஸ்டே சீட் வேலட்டில் இருக்கும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். அந்த அளவுக்கு அவங்க ஃபியூச்சரை ரொம்ப பெரிய அளவில் யோசித்து நம்முடைய நாட்டு விதைகள், பல நாட்டு விதைகளை அங்கே சேமித்து வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே நமக்கு தெரியாமல் இருக்கும் சில விதமான உலக அரசியல், உலக நகர்வுகள் என்று சொல்லலாம். இன்னும் ஆர்க்டிக் பகுதியில் நிறைய விதமான உண்மைகள் இருக்கு, அதை கொஞ்சம் காலம் தள்ளி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை, நேபாளம் அதனுடைய அந்த மேப்பு வரைபடத்தை தயாரித்ததில் சின்னதாக ஒரு தோல்வியை அடைந்து விட்டது, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்கும் அந்த உரசலில் நாங்கள் வந்து உங்களுக்கு நாட்டாமல் செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வருகிறார்கள், பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப பெரிய ட்வீட்லாம் போட்டுட்ருக்காங்க, இப்படி பல செய்திகளை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ நிச்சயம் ஆர்க்டிக் பகுதி இதோடு முடிந்து விடவில்லை, வருங்காலத்தில் அதை தொடரலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.